விவசாயிகளை அடிமைகளாக ஆக்குகின்ற இந்த நிலையை எதிர்த்து காங்கிரஸ் பேரி இயக்கம், கொஞ்சம் பின்னாடி வாங்க, சாதாரண முன்னேற்ற கழகம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தை கட்சி, பருமனச்சு திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, ராஷ்டிரிய ஜனதா தளம், இந்திய குடியரசுக் கட்சி, புதிய நீதி கட்சி, படைப்பாடி மக்கள் கட்சி, மாணவர் கூட்டமைப்பு, இந்திய தேசிய இளைஞர் முன்னணி, தேசியவாத காங்கிரஸ் கட்சி ஆகிய கட்சிகள் இணைந்து இன்றைய தினம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஆர்ப்பாட்டத்தை விதிமுறைகளுக்கு உட்பட்டு இந்த ஆர்ப்பாட்டத்தை நாம் ஆரம்பித்திருக்கிறோம். பாராளுமன்றத்தில் மாண்பு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மூன்று சட்டங்களை கொண்டு வந்தார்கள். ஒன்று, விவசாய விளைபொருட்களுக்கு வர்த்தக மசோதா. இரண்டாவது, விவசாயிகள் விளைவிக்கின்ற பொருட்களுக்கு உரிய விலை கொடுக்கின்ற மசோதா. மூன்றாவது, அத்தியாவசிய பொருட்களில் சட்ட திருத்த மசோதா. இந்த மூன்று சட்டங்களையும் கொண்டு வந்து இந்த நாட்டில் விவசாயிகள் தெருவிலே இறங்கி போராடுகின்ற ஒரு நிலையை பிரதமர் அவர்கள் உருவாக்கியிருக்கிறார். அந்த சட்டத்தை முழுமையாக நாங்கள் படித்து பார்த்தோம். அந்த சட்டத்தை பாராளுமன்றத்தில் கொண்டு வரும்பொழுது ஜனநாயகம் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறது. பாராளுமன்ற மக்களவையில் அவரிடம் அறுதி பண்பாண்மை இருக்கிறது, அதை நிறைவேற்றியிருக்கிறார்கள். ஆனால் பாராளுமன்ற மேலவையில் மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் திரு குலாம் நபி ஆசாத் அவர்களும், மாண்பு பாராளுமன்ற திராவிட முன்னேற்ற கழக கட்சி தலைவர் திரு சிவா அவர்களும், அதேபோல திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பொறுப்பு தலைவர்கள் எல்லாம் இதை வாக்கெடுப்புக்கு விட வேண்டும் என்று கேட்ட சமயத்தில் மரியாதைக்குரிய துணை சபாநாயகர் அவர்கள் அதை புறக்கணித்து அந்த சட்டங்களை நிறைவேற்றியதாக கூறினார். அதை எதிர்த்து பாராளுமன்றத்தில் மதச்சார்பற்ற கூட்டணி கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து வெளிநடப்பு செய்தார்கள், பாராளுமன்றத்தை புறக்கணித்தார்கள். அதற்கு பிறகு இந்த எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஒருங்கிணைந்து சென்று மாண்பு குடியரசுத் தலைவர் அவர்களை சந்தித்து, இந்த மூன்று சட்டங்களுக்கு நீங்கள் ஒப்புதல் அளிக்கக்கூடாது, இது விவசாய விரோத சட்டம், இந்த நாட்டு மக்களை விவசாயிகளை அடிமையாக்குகின்ற சட்டம் என்று அவர்கள் மனு கொடுத்தும் கூட நேற்றைய தினம் அவசர அவசரமாக மத்தியில் இருக்கிற மரியாதைக்குரிய மாண்பு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையில் உள்ள அரசு அனுப்பிய கோப்புக்கு மாண்பு குடியரசுத் தலைவர் அவர்கள் ஒப்புதல் அளித்திருக்கிறார்கள். இப்போது பஞ்சாப் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. ஹரியானாவிலே போராட்டம் நடைபெறுகிறது. உத்தரப்பிரதேசத்திலே விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். டெல்லியை நோக்கி ஹரியானாவைச் சேர்ந்த விவசாயிகள் டிராக்டரிலே வருகிறார்கள். மத்திய பிரதேசத்திலே போராட்டம் ஆரம்பித்திருக்கிறது. ராஜஸ்தானிலே ஆரம்பித்திருக்கிறது. தெலுங்கானாவிலே போராட்டம், ஆந்திராவிலே போராட்டம், கேரளாவிலே போராட்டம், தமிழ்நாட்டிலே போராட்டம், புதுச்சேரியிலே போராட்டம். விவசாயிகள் தெருவிலே இறங்கி நரேந்திர மோடி அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் இறங்கி இருக்கிறார்கள். அந்த மூன்று சட்டங்களுடைய முக்கிய கருத்து என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், போராட்டம் நடத்த வேண்டும், தெரிய வேண்டும். முதல் சட்டமானது விவசாய விளைபொருளுடைய வர்த்தக மசோதா. அந்த வர்த்தக மசோதா என்று சொன்னால், ஒரு விவசாயி தான் விவசாயம் செய்த அந்த பொருட்களை இந்தியாவில் உள்ள எந்த மாநிலங்களுக்கும் கொண்டு செல்லலாம், இது ஒரு சட்டம். இரண்டாவது சட்டம், பெரிய கார்பரேட் கம்பெனிகள் உள்ளே வந்து 5 ஏக்கர், 2 ஏக்கர், 1 ஏக்கர், 1/2 ஏக்கர் விவசாயம் பண்ற விவசாயிகளுடைய நிலத்தை முழுமையாக 5000 ஏக்கர், 10,000 ஏக்கர் என்று அவர்கள் அவர்களிடம் குத்தகைக்கு எடுத்துக்கொண்டு அந்த விவசாயிகளை அவர்களிடம் வேலையாட்களாக வைத்துக் கொண்டு அடிமைகளாக்கி அந்த கார்பரேட் கம்பெனிகள் கொள்ளை லாபம் அடிக்கின்ற அது ஒரு சட்டம். மூணாவது சட்டம், இப்பொழுது நம்முடைய நாட்டில குறிப்பாக வெங்காய கட்டுப்பாடு இருக்கிறது, பருப்பு வகையின் தட்டுப்பாடு இருக்கிறது, எண்ணெய் விலையுடைய தட்டுப்பாடு இருக்கிறது. இதையெல்லாம் தூக்கி எறிந்து அந்த கட்டுப்பாட்டுக்குள் காங்கிரஸ் முக்கியில் இருந்த மதச்சார்பற்ற கூட்டணி கட்சியில காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த அதையெல்லாம் தளர்த்தி எந்த பொருட்களை வேண்டுமானாலும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யலாம் என்று ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். இதன் மூலமாக என்ன நடக்கும் என்று சொன்னால்,
நாம் ஒருங்கிணைந்து செயல்படுவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.